வணக்கம் மாணவர்களே, 0.5 mm² குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட தாமிர கம்பியில் 0.2 ஆம்பியர் அளவு உள்ள மின்னோட்டம் பாய்கிறது. அத்தாமிர கம்பியில் உள்ள கற்றை எலக்ட்ரான் அடர்த்தி 8.4 × 10^28 m²/s. இக்கற்றை எலக்ட்ரான் இழுப்பு திசை வேகத்தை கணக்கிடுக. இது வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் உள்ள எடுத்துக்காட்டு 2.3. இதில் முதல்ல வந்து எந்த ஒரு கணக்கீடு கொடுத்தாலும் அதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள இயற்பியளவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 0.5 mm² குறுக்கட்டு பரப்பு அப்படிங்கிறது வந்து ஏ, அது 0.5 mm², அது மீட்டரை மாற்றணும். அப்போ 0.5 கூட நம்ம என்ன பிடிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், 5 × 10^-1 எழுதிக்கலாம். 1 mm 10^-3 m, இப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயர்னால 10^-3 m² ஹோல் ஸ்கொயர் போது 10^-6 m² வரும். அது கீழே கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ 5 × 10^-1 × 10^-6னால் 10 அடிமான சமமாக இருக்கிற மேலே -3 - 3 கூட்டால் -7 வந்துடும். இப்போ 5 × 10^-7 m². ஐ மின்னோட்டம் அது 0.2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அதை கூட 2 × 10^-1 நம்ம பின்னாடி எழுதிக்கலாம் கணக்கீட்டில் பயன்படுத்தும் போது. அதேமாதிரி n = 8.4 × 10^28 கூட 84 × 10^27 m²/s எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்து தசம எண்கள் இல்லாமல் எழுதிக்கிட்டோம் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு பெருக்குவது வந்து எளிமையாக இருக்கும், தவறும் வராது. அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து தசம ஸ்தானங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், 10 அடிமானங்களை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறோம், தசம எண்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு எளிமையாக என்ன பண்ணலாம், மடக்கை புத்தகமோ அல்லது எனது உங்களுக்கு கால்குலேட்டர் தேவையில்லை, நம்ம மேனுவலாகவே ஈஸியாக போட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், IEN EAVD அப்படிங்கிறது வந்து மின்னோட்டத்துக்கும் இழுப்பு திசைக்கும் உள்ள தொடர்பு. அதிலேருந்து என்ன கேட்குறாங்க, இழுப்பு திசை கேட்குறாங்க. இழுப்பு திசை வெளியில் எடுத்தோன்னா VD = IN EN கிடைக்கும். இப்போ பிரதி இல்லாமல் கொடுத்துருக்க மதிப்பாக VD = I என்னது 0.2 ஆம்பியர். நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், 0.2 ஆம்பியர் போல கூலம்பை வினாடி, அதாவது கூலம்பை செகண்ட் எழுதியிருக்கோம். என்னங்க 8.4 × 28 m²/s. ஈயோட மதிப்பு வந்து 1.6 × 10^-19 கூலும். அதேமாதிரி ஏ என்னது 5 × 10^-7 m². இப்போ 0.2 × 10^-1 எழுதலாம் சொல்லியிருக்கேன். அதனால் 2 × 10^-1 கீழே 8.4 × 10^-28 84 × 10^-27 எழுதலாம். அதேமாதிரி 1.6 × 10^-19 16 × 10^-20 எழுதலாம். அதேமாதிரி 5 × 10^-7 அப்படி தான் வச்சுருக்கோம். மேலே கூலும் பர் செகண்டில் கீழே 1.6 × 10^-19 கூலும், அதில் கூலும் கூலும் கேன்சல் ஆகிடும். கீழே m²/s மேலே கொண்டு போனால் m³ வரும். அடி கிலோமீட்டர்ஸ்கொயருக்கு m³ வரும், ஒரு கிலோமீட்டர்ஸ்கொயரையும் கேன்சல் பண்ண வச்சுக்கலேன், மீட்டர் தான் மேலே கிடைக்கும். அடி கூலும்பர் செகண்டில் இந்த கூலும் குளம் கேன்சல் பிறகு ஒரு 5 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ m²/s கிடச்சிரும். அப்போது வரக்கூடிய எண் மதிப்புகள்லாம் வந்து பெருக்கி வகுத்தோன்னா 2 × 10^-1 / 6720 வருது. நம்ம அதையும் வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.00029 × 10^-1 m/s கிடைக்கிது, அது m²/s. ஸோ இப்போது 0.00003 m/s எப்படி எழுதலாம், உங்களுக்கு வந்து 0.03 × 10^-3 m/s எழுதலாம். இதான் வந்து இழுப்பு திசைக்கான மதிப்பு. நன்றி.